சேர்ந்துட்டோம். நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க. ஓகே சரி. என்ன செய்யறீங்க? சுவாமிஜியோட அனுமதி இல்லாம போட்டோ எடுக்க கூடாது. சூரிய தர்ம சாமியை கொஞ்சம் பார்க்கணும். நடக்காது. சுவாமிஜிக்கு டிவிக்காரங்களே பத்திரிக்காரங்களே பார்த்தா ஆகாது. இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல, நாங்க பத்திரிக்காரங்களோ டிவிக்காரங்களோ இல்ல, சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த பொண்ணோட பிரச்சனைய சுவாமிஜி கிட்ட சொல்லணும் தான். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஆசிரமத்துக்குள்ள வாங்க. தேங்க்ஸ். சாரி காய்ஸ், நானும் ஸ்வேதா மட்டும் தான் பார்க்க முடியும். உங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்களா? ஓ மை காட், இப்ப நாங்க என்ன பண்றது? ஐ வில் காண்டாக்ட் யூ லேட்டர். ஓகே, பார்த்துட்டு வாங்க. பாய். 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 பேர் என்ன? மா 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 மாயாண்டி. குமான் யார்? இல்ல, சுவாமிஜிய இப்ப பார்க்க முடியுமா? சுவாமிஜி இப்ப தியானத்துல இருக்காரு, நீங்க இங்க உக்காருங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாகாளி, ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாகாளி நமஹ, ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் ஹரிவர விலசல், ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் ஹரிவர விலசல் குண்டலம். ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் ஹரிவர விலசல், ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. பேரு ஸ்வேதா. அண்ணனை காணும் இல்ல? ஆமா. மனசுல அலைப்பாயிர சந்தேகம். என்னோட அண்ணன் அபிநய் மூணு வருஷமாச்சு, எங்க போனானே தெரியல. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் மகாகாளி நமஹ, ஓம் மகாகாளி விதி சுபசகுணம். இது அகாலம், பிரச்சனை என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம்.
தர்மஜி, என் பேர் கிரண். நான் வந்தது தெரியும். தன்யனே விஸ்தாரரே ஞானம், அனேனே விதி தந்திரம். மிஸ்டர் கிரண், விஞ்ஞானத்தை பரப்புறதுக்கான ஒரு மார்க்கம் தான் தந்திரா. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அந்த யாத்திரையின் எல்லை சமாதி, விச் எக்ஸ்பீரியன்சஸ் பிளிஸ் அண்ட் என்லைட்மெண்ட். ஸோ நான் அந்த யாத்திரையில் இருக்கேன். மரணத்தை ஜெயிக்காம இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும்? கிரண், நீ வேணும்னா என்னோட யாத்திரை செய்யலாம். மாயாண்டி, ஐயா, இவங்க தங்கறதுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடு. வாங்க. மேலதான் நீங்க தங்கணும். இந்த வீடு 400 வருஷம் பழசு. ஜாக்கிரத. மை காட், யார் அவங்க? புது விருந்தாளிங்க. சுவாமிஜியை தேடி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வெள்ளக்காரங்கன்னு நினைச்சேன். ஆசிரமம் உருப்பிட்ட மாதிரிதான். நான் ஒத்துக்கிறேன், சுவாமிஜியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் எதுக்கு எடுத்தாலும் பட், ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெண் புத்தி பெண் புத்தி தானே, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். சரி, ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? நாளைக்கு சூரிய தர்மம் சொல்றது சரியா இருந்தா என்னோட ஒர்க் முடியிற வரைக்கும் என் கூடவே இந்த ஆசிரமத்திலே நீ தங்கியிருக்கணும். ஒத்துக்கவே மாட்டேன். என் அண்ணனை பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இங்கிருந்து ஓடி போயிடுவேன். அதோட முடியுமா ஸ்வேதா? தர்மஜி சொன்னார்ல, உன் மனசுல அலைப்பாயிர சந்தேகம், அந்த பேய் கனவு. கிரண், நீ இது சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. நான் அன்னைக்கு இந்த கனவுல பார்த்தேன்னு சொன்னேன்ல, மலை, கோயில், குளக்கரை எல்லாம் இங்க அதே மாதிரி இருக்கு. பார்த்ததுமே நான் ரொம்ப தகிச்சு போயிட்டேன். இது எப்படி சாத்தியமாகும்? ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஓ, நத்திங். நீ என்ன மென்டல் ஆக்கிடாத. சென்னையில் இருக்கிற நீ இங்க இருக்கிற குளத்தையும் கோயிலையும் கனவுல பாக்குறதாவது பைத்தியம். நம்புகிறேன், ரியலி. எனக்கு என்னமோ ரொம்ப மர்மமா இருக்கு. இட்ஸ் ஹாரிபிள். இந்த பயங்கரமான இடத்துல ஒரு ராத்திரி முழுக்க தங்கணும்னா எனக்கு பயமா இருக்குடா. சூப்பர் ஹீரோவான கிரண் இங்க இருக்கல, யாம் இருக்க பயமே. அப்படியே கட்டி பிடிச்சுக்க. யூ சீட். எனக்கு இந்த கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் பிடிக்காது. ஏய், பேய் பிசாசுங்க எல்லாம் தெரியுற இடம், அதனாலதான் சொல்றேன். யூ முடிக்காதீங்க. இந்த ஆசிரமத்துல சில சட்டத்திட்டம் இருக்கு. ராத்திரி நேரத்துல ஜன்னலையும் வாசல் எதையும் திறக்க கூடாது. முக்கியமா இந்த ஜன்னல் திறக்கவே கூடாது. ஆவி வந்து அமுக்கும். அழிஞ்சு திரியற ஆவிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இடம் அது, ஆபத்தான இடம். அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் வெளியில எங்க போயிடாதீங்க. இத பாத்தீங்களா, இதுதான் மந்திர கயிறு. இத கட்டிட்டா பிரச்சனையே இல்ல. அது வரைக்கும் ஜாகிரதையா இருங்க. காட்டு மாக்கம் ஆள பயமுறுத்த பாக்குறான். நாம இங்க வந்தது அவனுக்கு பிடிக்கல போல இருக்க. ஆவியாவது பேயாவது மண்ணா கட்டி பைத்தியக்காரன். நீ போய் தூங்க. கோ. Sweta, Sweta, what happened? நான் தான் சொன்னல, தேவையில்லாத கற்பனை பண்ணாத. நான் பார்த்தேன் கிரண், என்ன யாரோ தொட்டாங்க. அதோ அந்த பக்கம். ஹே, அங்க யாரும் இல்ல. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இனி தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் படுத்தா போதும். ஏதாவது புக் எடுத்து படி. நான் இங்கேயே தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரியா? Oh, my God.
நான்...